புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்தியா கூட்டணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், எப்போதிலிருந்து புதுச்சேரியில மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது? மக்கள் எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? தற்போது முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருவதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்கள் என்ன? புதுச்சேரி மாநிலத்தில் எந்த ஆண்டும் எதிர்பார்க்கப்படாத அளவுக்கு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதாக தற்போது ஒரு குற்றச்சாட்டு வைத்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்திருந்தார்கள். அதே சமயத்தில் ஆளுங்கட்சி திடீரென 100 யூனிட் வரை 45 காசும் 100-200 வரை பயன்படுத்துவதற்கு 40 காசும் உயர்த்தியதை குறைத்தார்கள். ஆனால் அதையெல்லாம் போதுமானதாக இல்லை, அது ஏமாற்று வேலை என முழு அடைப்பு போராட்டத்துக்கு இந்தியா கூட்டணி சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டது. இன்று முழு அடைப்பு நடைபெற்று வருகிறது. காலையிலிருந்து பெரும்பாலான ஆட்டோக்கள் ஓடவில்லை, தனியார் பேருந்துகள் எதுவுமே இயக்கப்படவில்லை, சொற்பளவில் அரசு பேருந்துகள் மட்டும் இயக்கப்படுகிறது. நாம் கூட தற்போது இந்தியா கூட்டணி சார்பாக நடந்தப்பட்ட முழு அடைப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள், மறியல் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் பேருந்து மூலமாக அழைத்து செல்லப்படுகிறார்கள். தற்போது நம்மிடம் இன்று மகளிர் காங்கிரஸ் சேர்ந்தவர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இங்கிருக்கும் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுவிட்டது. தனியார் பேருந்துகள் ஓடவில்லை, ஆட்டோக்கள் ஓடாத காரணத்தினால் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கும் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. அரசே இந்த முழு அடைப்பு போராட்டத்துக்கு ஒரு ஆதரவு போல் தெரிகிறது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த போராட்டம் கடுமையாக இருக்கும் என்ற காரணத்தினால் இந்த பகுதி முழுவதுமாக மறியல் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், முன்பாக ஒரு சில கட்சிகளை சேர்ந்தால், குறிப்பாக திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகள் நடந்து செல்கிறார்கள். பெண்கள் இதுபோல் பேருந்தில் அழைத்து செல்கிறார்கள். அம்மா வணக்கம், நீங்க சொல்லுங்க, எந்த அளவுக்கு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது, எந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருக்கு? ஒரு குடும்ப பெண்ணா இருக்கீங்க, நீங்க 4 மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இத உயர்த்துற மாதிரி உயர்த்திட்டு பெயர் அளவுல பைசா அளவுல, அதாவது ஒரு மீட்டருக்கு பாத்தீங்கன்னா 4 ரூபாய் ஏத்திட்டு பைசா அளவுல மக்களை ஏமாத்துறதுக்காக குறைக்கிறாங்க இந்த NR BJP ஆளும் அரசு. மக்களுக்கு அவங்க எந்த ஒரு நலத்திட்டத்தையுமே செய்யல. மக்களுக்கு எப்போதுமே பாதகம் விளைவிக்க கூடிய ரெஸ்டோபாரை அதிகமா பெண்களுக்கு எதிரான நிகழ்வுகளை இந்த NR BJP அரசு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த புதுச்சேரியில பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ரெஸ்டோபாரை திறக்கிறாங்க, பெண்கள் அதிகமா பாதிக்க கூடிய கேஸ் விலை உயர்ந்திருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா மின் கட்டண உயர்வு அதிகப்படுத்திருக்காங்க. பாண்டிச்சேரி எப்போதும் மத்திய அரசுக்கு ஒரு எலியா தான் இருக்கு. அவங்க ஏதாவது ஒரு ட்ரையல் பண்ணணும்னா பாண்டிச்சேரியில பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் அப்படிங்கறத கொண்டு மக்கள் அடி வயிற்றுல, ஏழை எளியவங்களுடைய அடி வயிற்றுல அவங்க அடிக்கிற மாதிரி ஒரு தீய செயலை இந்த NR BJP அரசு செய்யறாங்க. நீங்கள் பார்க்கலாம், எந்த அளவுக்கு கொதித்தெழுந்தும் அளவிற்கு பெண்கள் தகவல்களை சொல்கிறார்கள். குறிப்பாக புதுவை அரசு இதுபோல் ரெஸ்டோ பார் திறக்கிறார்கள், மின்கட்டணத்தை உயர்த்துகிறார்கள், அதே போல் கேஸ் விலை உயர்ந்து இது ஒரு ஒரு எலி போல் பயன்படுத்துவதில் என்றால் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் புதுவையில் வைத்துதான் சோதனை செய்வதாக அவர்கள் குற்றச்சாட்டாக இருக்கிறது. குறிப்பாக இந்த முழுவடிப்பின் காரணமாக புதுவை மாநிலம் முழுவதுமாக இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை, ஆட்டோக்கள் இயக்கவில்லை, பெரும்பாலான கடைகள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கிறது. அரசு அலுவலகங்கள் கூட சொற்பளவில் தான் இயங்குகிறது. குறிப்பாக அரசு அலுவலகத்துக்கு பெரிய அளவு இயங்கினாலும் பொதுமக்கள் வந்தால்தான் அதில் பயன் இருக்கும். அதே சமயத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான பிரச்சனையை இந்த முழுவடைப்பு சந்திக்கிறது. தற்போது இந்த மறியலில் ஈடுபட்ட குறிப்பாக இந்தியா கூட்டணி சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் திமுக சட்டமன்ற சிவா கைது செய்யப்பட்டிருக்கார். நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி தலைவர்கள் எல்லாம் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். புதுவை முழுவதுமாக தற்போது ஒரு பதற்றமான சூழல் உள்ளது. காவல்துறை அதிக அளவு புதுவை மாநிலம் முழுவதும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து வரும் பேருந்துகள் அனைத்துமே புதுவை எல்லையிலே நிறுத்தப்பட்டு திருப்பிவிடப்படுவதுதான் மிகப்பெரிய பாதிப்பாக இங்கு பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.